முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அந்த துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக கணேஷ்குமார் உள்ளிட்ட பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையில் புகார் அளித்தனர். இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த வழக்கின் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஜி ஜெயவேல் முன்பு கடந்த 12 விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கை தொடர அனுமதிக்கும் கடிதம் இன்னும் தமிழக அரசின் பொதுத்துறையிடமிருந்து கிடைக்கவில்லை, எனவே அனுமதி கடிதத்தை சமர்ப்பிக்க 3 காலம் அவகாசம் வேண்டும் என கோரினார். ஆனால் இதனை ஏற்க மறுத்த நீதிபதி ஜெயவேல் கடந்த மாதமே அனுமதி கிடைத்துவிட்டதாக உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்ததாக ஊடகங்கள் செய்திகள் வந்தது. ஆனால் தற்போது பழைய காரணத்தை கூறி கால அவகாசம் கோருவதை ஏற்க முடியாது என தெரிவித்தார். பின்னர் விசாரணையை செப்டம்பர் 18 தள்ளி வைத்த நீதிபதி வழக்கு தொடர அனுமதி வழங்கியது. தொடர்பான விவரங்கள் மற்றும் வழக்கு விசாரணை நிலையை தெரிவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஜி ஜெயவேல் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு விசாரணை நடத்துவதற்கான அரசின் அனுமதி உத்தரவை காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் தாக்கல் செய்தார். இதையடுத்து வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவுக்காக விசாரணையை வரும் அக்டோபர் 1 தள்ளி வைத்த நீதிபதி அன்றைய தினம் குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜி உட்பட அனைவரும் ஆஜராகவும் உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் இந்த வழக்கு கடைசி கட்டத்தை நெருங்குவதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். என்ன நடக்கப் போகிறது என்பதை அக்டோபர் 1 வரை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.